பெரியார் அவர்களுடைய சமூக நீதியை பற்றி கலைஞர் பேசினார், அண்ணா அவர்கள் பேசினார், இன்றைக்கு ஸ்டாலினும் பேசுகிறார். இந்த சமூக நீதி வந்த சரித்திரம் தெரியுமாயா? சமூக நீதி என்று ராமசாமி பெரியார் தொடங்கியது என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் வாழ்கிற தெலுங்கர்களும் தமிழ்நாட்டிலே வாழுகிற கன்னடர்களும் தமிழ்நாட்டிலே வாழுகிற மலையாளிகளும் இருக்கட்டும், மலையாளிகளும் தமிழர்களோடு கலந்து தமிழர்களாக ஆகிவிடக் கூடாது. எனவே அவர்கள் சாதியை காப்பாற்றுவதற்காகத்தான் இட ஒதுக்கீடு. உங்களுக்கு இல்ல, பட்டியலின மக்களுக்காக இல்ல. தெலுங்கன் தெலுங்கனாகவே இருக்க வேண்டும், கன்னடன் கன்னடராகவே இருக்க வேண்டும், மலையாளி மலையாளியாகவே இருக்க வேண்டும். அதுதான் ஜம்புகிரி. அதோடு மட்டுமல்ல, தெலுங்கனுக்கு ஆந்திரா வேண்டும் தனி மாநிலம், கன்னடருக்கு கர்நாடகம் வேண்டும் தனி மாநிலம், மலையாளிகளுக்கு தனி மாநிலம் வேண்டும் கேரளா, தமிழருக்கு மட்டும் திராவிட நாடு தான். ஏன்னா தமிழருக்கு தனி நாடு இருக்கக்கூடாது. இவன் தமிழர் தான் ஐயா. கன்னடருக்கு ஒரு மாநிலம் தனி மாநிலம் இருக்கலாம், தெலுங்கர்களுக்கு ஒரு ஆந்திரா என்று தனி மாநிலம் இருக்கலாம், மலையாளிகளுக்கு ஒரு தனி மாநிலம் இருக்கலாம், ஆனா தமிழனுக்கு மட்டும் தமிழ் மாநிலம் இருக்கக்கூடாது. அது திராவிட நாடாக மாற வேண்டும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். சண்டே அப்சர்வர் என்கிற ஒரு ஆங்கில ஏட்டை அந்த காலத்தில், பிரிட்டிஷ்காரன் காலத்தில், பாலசுப்ரமணியார் பண்ணிய முதலியார் என்பவர் நடத்தினார். அவர்தான் வடநாட்டு தலைவர்களை பெரியார் சந்திக்கிற போதெல்லாம் அவருடைய மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்டார். யாரு? சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம். அது மாதிரி ஜின்னா அவர்கள் பம்பாய்க்கு வந்திருந்த போது ஜின்னாவை சந்திப்பதற்காக பெரியார் போகிறார், பெரியார் ராமசாமி அவர்கள் போகிறார். மொழிபெயர்ப்பாளராக நம்முடைய சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் போகிறார். அவர்கிட்ட போய் பெரியார் கேட்கிறார், இவர் சொல்றதா அவர் மொழிபெயர்க்கிறார், நாங்க திராவிட நாடு கேட்கிறோம், எங்க பண்பாடு வேற, எங்களுடைய பாரம்பரியம் வேற, எனவே இந்த திராவிட நாட்டு நீங்க பாகிஸ்தான் கேட்கறீங்க, உங்க பாகிஸ்தானை நாங்க ஆதரிக்கிறோம், எங்க திராவிட நாட்டை கோரிக்கையை நீங்க ஆதரிக்கணும் அப்படின்னு காயிதையும் ஆஜம் ஜின்னா சாஹிப் அவர்களிடத்துல எங்களுடைய பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள் கேட்கிறார். கேட்கிற போது அவன் செஞ்சுக்கிட்டே கேட்கிறார், ஏம்பா நீங்க திராவிட நாட்டுக்கு ஆதரவு கேட்கிறீங்க, ஆனா உங்க திராவிடர் கழகம் ஆந்திராவில் எத்தனை கழகம் வச்சிருக்கீங்க, கேரளாவில் எத்தனை கழகம் வச்சிருக்கீங்க, கர்நாடகத்தில் எத்தனை கழகம் வச்சிருக்கீங்க, ஒண்ணும் கூட இல்லைங்க. அப்போ எதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இருந்துகிட்டு திராவிடர் திராவிட நாடு கேட்கறது முட்டாள்தனம் என்று காயிதே ஆஜம் சின்ன காரி துப்ப முடியாத அளவுக்கு சொன்னார்ன்னு அப்சர்வர் பாலசுப்ரமணியம். அதே மாதிரி தான் எங்க அறிவர் சட்ட மேதை அம்பேத்கர் அவர்களையும் போய் சந்திக்கிறார். யாரு? நம்ம பெரியார் அவர்கள். அவரையும் போய் சந்திக்கிறார். அவரும் அதே தான் சொல்றாரு, அதே விளக்கமாக எடுத்து ஒரு விளாசுறார், இல்லையா நீ திராவிட நாடு கேட்கிற, தமிழ்நாட்டை தவிர வேற எந்த, ஏன்னா தமிழ் திராவிட நாடு என்று வருகிற போது ஆந்திரா தான் பெருசு, கன்னடம் பெருசு, அதையெல்லாம் அங்கெல்லாம் ஒரு கலை கூட ஆரம்பிக்காம தமிழ்நாட்டில் மட்டும் குட்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு நீ திராவிட நாட்டு கேட்கிறியே, நான் ஆதரிக்க முடியாது. இந்த லட்சணத்தில் அவர் தமிழர் தலைவராம். என்னையா அர்த்தம், என்ன அர்த்தம்? கார் உள்ள அளவும் கடல் நீர் உள்ள அளவும் இந்த பார் உள்ள அளவும் இந்த தமிழ்நாட்டை நாங்கள் தான் ஆளுவோம். என்னையா இது, இது என்ன? நான் கேட்கிறேன், ஆந்திராவில் எத்தனை தமிழர்கள் எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள், எம்பிக்களாக இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருக்கிறார்கள்? சித்தூர் மாவட்டம் இருக்கிறது, நெல்லூர் மாவட்டம் இருக்கிறது, கடப்பா மாவட்டம் இருக்கிறது, இந்த மூன்று மாவட்டங்களிலும் தமிழர்கள் தான் பெரும்பான்மை. எத்தனை பேருக்கு ஆந்திராவிலே பதவி கொடுத்திருக்கிறார்கள்? கேரளாவிலே மூன்றிலே இரு பங்கு தமிழர்கள்,
அப்படி இருந்தும் கேரள எத்தனை கேரளாவிலே எத்தனை தமிழர்கள் எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக அமைச்சர்களாக இருக்கிறார்கள். கர்நாடகத்திலே அதனுடைய தலைநகரே தமிழர்களுடைய தலைநகரம், தமிழர்களுடைய தலைநகரம் ஐயா வெண்காரூர். தமிழர் அருமையாக பெயர் வைத்தார். காலையிலே பார்த்தால் அந்த காற்று வெண்மையாக இருக்கும், எனவே வெண்காரூர் என்று தமிழன் பெயர் வைத்தார். அந்த வெண்காரூரை எதற்காக தலைநகராக்கினான்? தமிழனை தவிர தென்னிந்தியாவில் இருக்கிற அத்தனை பெயர்களும் புத்திசாலி. ஏன்னு கேட்டீங்கன்னா பெங்களூர் தமிழர்களுடைய தலைநகர் என்று தெரியும். கன்னடர்களுக்கு பாரம்பரிய தலைநகர் மைசூர் தான். தசரா நடத்துறாங்க, உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகிறாங்க. அப்ப மைசூரா தலைநகர் ஆக்கிருக்கலாமா இல்லையா கேளுங்க. நீங்க கேளுங்க, மைசூரத்தானே அவர்கள் பாரம்பரிய தலைநகர் ஆக்கியிருக்கோம். ஏன் பெங்களூரை கர்நாடகத்தினுடைய தலைநகர் ஆக்கினாங்க? பெங்களூரில் தமிழர்களால் 65 விழுக்காடு வாழுகிறார்கள். எனவே எந்தைக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டோடு சேர்ந்து விடும். எனவே அதை தமிழ்நாட்டோடு சேராமல் இருக்க வேண்டும் என்றால் கர்நாடகத்தினுடைய தலைநகர் ஆக்கிறது. எவ்வளவு தீர்க்க தரிசனம் பாருங்க. அதே மாதிரி கேரளாவை எடுத்துங்க, கொச்சி துறைமுக நகரம். இன்றைக்கு இஸ்ரேலில் இஸ்ரேல் பிரதமர் திட்டத்தில் முராஜி தேச நம்முடைய மோடி நரேந்திர மோடி மூலம் கேரளாவை ஆளுகிறவர்கள் ஒரு பெரிய ஆவணத்தை மலையாளத்தில், அது தமிழில் இருந்த ஆவணம், மலையாளத்தில் மொழிபெயர்த்து அதை தங்க பேழையில் வச்சு மோடியின் மூலம் இஸ்ரேல் பிரதமருக்கு கொடுக்குறான். என்னடா இது அநியாயம்! தமிழில் இருந்த ஆவணம் மலையாளத்தில் ஆவணமே கிடையாது. 500 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த நம்ம முடியாது. அப்படி இருக்கிற போது அந்த கேரளாவில் காந்தலூர் சாலை கலவரத்து என்று எங்களுடைய ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டிலே வரும் அந்த காந்தலூர் என்று தெரியுமா? அதான் திருவனந்தபுரம் ஐயா. காந்தலூர் தான் திருவனந்தபுரம். இன்றைக்கும் அதனுடைய இதய பகுதியாக இருக்கிற சாலையில் தமிழர்கள் தான் இன்றைக்கும் பெறுவாங்க. இன்றைக்கும் சாலை பகுதியில் தமிழர்கள் தான் பெரும்பான்மை. அவனும் கொச்சியை விட்டுட்டு கோட்டையத்தை விட்டுட்டு ஏன் திருவனந்தபுரத்தை தலைநகர் ஆக்கினா? தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். என்றைக்கு இருந்தாலும் இது தமிழ்நாட்டோடு போய்விடும். எனவே இதை கேரளாவினுடைய தலைநகர் ஆக்கணும். என்ன பாருங்க ஐயா, இப்படி அவர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற போது இங்கே இருக்கிற தமிழர்கள் திராவிட இயக்கத்திற்கு ஓட்டு போடுகிறார்கள் என்றால் வெட்கமாக இருக்கிறது ஐயா. இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறத விட தற்கொலை பண்ணிக் கொள்ளலாமான் இருக்கையா, தற்கொலை பண்ணிக் கொள்ளலாமா இருக்கலாம்.